மாணவர்களே, இன்றைக்கு மூன்றாம் பருவம் இயல் மூன்றில் செவன்த் ஸ்டாண்டர்ட் கன்னியமிகு தலைவர் அதில் உள்ள வினா விடை பார்க்கலாம். குரு வினா விடை. விடுதலை போராட்டத்தில் காகிதமில்லாதவர்கள் பங்கு பற்றி எழுதுக. கொஸ்டினில் இருக்கதை அப்படியே எடுத்து எழுதிக்க. விடுதலை போராட்டத்தில் காகிதமில்லாதவர்களின் பங்கு போட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. விடுதலை போராட்டத்தின் போது காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை அறிவித்தார். காந்தியடிகளின் வேண்டுகோள் அவர்களுக்குள் தீராத விடுதலை வேட்கையை ஏற்படுத்தியது. தமது கல்வியை விட நாட்டின் விடுதலையே மேலானது என்று எண்ணி ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டார் அப்படி எழுதிக்க. ரெண்டாவது கொஸ்டின், காகிதமில்லாதவர்கள் தம் குடும்பத்திலும் எளிமையை கடைபிடித்தார் என்பதற்கு சான்றாக உள்ள நிகழ்வை எழுதுக. காகிதமில்லாதவர்கள் தம் குடும்பத்திலும் கடைபிடித்த எளிமை அப்படின்னு போட்டு பாயிண்ட் சொல்லிக்க. அவர் தம் ஒரே மகனுக்கு திருமணம் செய்ய முடிவு செய்தார். அவரது இல்லத் திருமணம் மிகவும் ஆடம்பரமாக நிகழும் என எல்லாரும் எண்ணி இருந்தனர். ஆனால் அவர் எவ்வித ஆடம்பரமும் இல்லாமல் மிக எளிமையாக தம் மகனின் திருமணத்தை நடத்தினார். பெண் வீட்டாரிடம் மனக்கொடை பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு எழுதிக்க. அடுத்தது சிறு வினாவிடையில் பாரு, ஆட்சி மொழி பற்றி காகிதமில்லத்தின் கருத்தை விளக்குக. ஆட்சி மொழி பற்றிய காகிதமில்லத்தின் கருத்து, இந்திய விடுதலை பெற்ற பிறகு நாட்டின் ஆட்சி மொழியை தேர்வு செய்வது தொடர்பான கூட்டம் நாடாளுமன்றத்தில் நடைபெற்றது. மிகுதியான மக்கள் பேசும் மொழியை ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று சிலரும், பழமை வாய்ந்த மொழியை ஆட்சி மொழியாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சிலரும் பரிந்துரை செய்தனர். ஆனால் காகிதமில்லாதவர்கள் பழமையான மொழிகளில் ஒன்றை தான் ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்றால், திராவிட மொழிகளில் இலக்கிய செறிவு கொண்ட தமிழ் மொழிதான் மிக பழமையான மொழி. எனவே தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார் அப்படின்னு எழுதிக்க. புரிதா? அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபஸ்ட் ஒன், காகிதமில்லாத டேஸ் பண்பிற்கு உதாரணமாக திகழ்ந்தார் எது? எளிமை. காகிதமில்லாதவர்கள் அரபு சொல்லுக்கு டேஸ் என்பது பொருள், சமுதாய வழிகாட்டி. விடுதலை போராட்டத்தின் போது காகிதமில்லாத டேஸ் இயக்கத்தில் கலந்து கொண்டார். ஒத்துழையாமை இயக்கத்தை காகிதமில்லாத தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக வேண்டும், மொழியாக்க வேண்டும் என்று பேசிய இடம் நாடாளுமன்றம். புரிதா? எதிரொலித்து ஒழித்தது என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது எதிர் பிளஸ் ஒழித்தது. அடுத்தது முதுமை மொழி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் முதுமொழி. புரியுதா? இதை படிச்சுடுங்க. நன்றி.